வெல்கம் டு என் அழகியே இல்லை. 10 நிமிஷத்தில் மைதா மாவோ சோட்டா மாவோ கோதுமை மாவோ எதுவுமே இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான தோசை தாங்க நம்ம செய்ய போகிறோம். கூடவே தக்காளி கார சட்னியும் நம்ம செய்ய போகிறோங்க. ரொம்ப ஈஸிங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா டேஸ்டான தோசை, ஹெல்த்தியான தோசைங்க. வீட்டில் மாவு, இட்லி மாவு இல்லை, தோசை மாவு இல்லைன்னு போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். சுரக்காய் எடுத்துக்கலாங்க. இவ்வளோ பெரிய சுரக்காவும் நம்ம வந்து சேர்த்த போகிறது இல்லைங்க. தேவையான அளவுக்கு எடுத்து இதை கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸ்களாக கட் பண்ணி தாங்க நம்ம எடுக்க போகிறோம். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் 1.5 கப் அளவுக்கு இந்த சுரக்காவை சின்ன சின்ன பீஸ்களாக அதை பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் துருவி கூட இதை சேர்த்துக்கலாங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாங்க. ஏன்னா கட்டிகள் இல்லாமல் நமக்கு நல்லா நைஸாக இருக்கணும். அதை பார்த்து நல்லா அரைச்சிடுங்க. அதுக்காக துருவி கூட நீங்கள் அரைக்கலாம். இது ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துட்டோங்க. இதுக்கு ஒரு 1/2 கப் உப்புமாவுக்கு சேர்த்துடுறோம் இல்லைங்களா ரவை, அந்த ரவையை வந்து 1/2 கப் சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு நம்ம சேர்த்துக்கலாங்க. சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சுவைக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் 2 பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது ஒரு 1/2, கொஞ்சம் சின்ன மீடியம் சைஸ் வெங்காயமாக எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி போட்டு ஒரு 4 கப் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த அளவுக்கு வந்து 4 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, மாவு வந்து நல்லா இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணுங்க. இப்போ இதை மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சாலே போதும். ரொம்ப நேரம் வைக்க வேணாம். அந்த 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம சட்னி செஞ்சுட்டு இருந்துடலாங்க. 2 ஸ்பூன் ஆயில், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கி முடித்தோடனே சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாங்க. அதோட ஒரு காரத்திற்கு உங்களுக்கு எத்தனை காஞ்ச மிளகாய் வேணுமோ, 4 காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துருக்கேங்க. ஒரு 4 தக்காளியை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். 4 தக்காளி இல்லாட்டி 3 தக்காளி உங்களுக்கு அளவு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டு நல்லா தக்காளி வதங்கட்டோங்க. வெங்காயமும் தக்காளியும் வதங்கி நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 6 நவுன்னு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. சுவைக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி, ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு புளி போட்டுக்கோங்க. ஒரு 1/4 கப் தேங்காய் போட்டுக்கலாங்க. போட்டு நைஸாக நம்ம சட்னி அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இதை ஒரு பவுலில் போட்டு நம்ம தாளிச்சிடலாம். எண்ணெய், கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்சி மிளகாய் ஒன்று கிள்ளி போட்டு தாளித்து இதை பாருங்கள் சட்னி ரெடி ஆகிடுச்சு. அந்த 10 நிமிஷம் அந்த மாவு ஊறுறதுக்குள்ள இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு மாவும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அழகாக நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து இந்த கரண்டியில் ஊற்றும் போது நமக்கு வந்து சரியாக வராது. ஒரு மாதிரி சின்ன கப்பு மாதிரி இப்படி எடுத்துக்கோங்க. நல்லா கடாய் சூடு ஏறினவுடனே இப்போ இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா நம்மளோட கிறிஸ்பியான ரவா தோசை மாதிரி டேஸ்டான சுரக்காய் தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. சுற்றி ஆயில் விட்டுருங்க. அதை அப்படியே விட்டிங்கனாவே நல்லா அதை பாருங்கள் வெந்து நமக்கு நல்லா ரெட்டிஷாக கலர் மாறி வந்துடும். ஈஸியாக பாருங்கள் எடுத்துடலாம். கஷ்டமே சிரமமே நம்ம பட தேவையில்ல. ஈஸியாக கிறிஸ்பியான சுரக்காய் தோசை ரெடி ஆகிடுச்சு. ஒரு எம்மியான சுரக்காய் தோசை, இட்லி தோசைமாவும் இல்லையா இல்லை எங்கேயாச்சும் ஊருக்கு போயிட்டு வந்தோமா, இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. கார சட்னியோட ஹெல்த்தியான தோசை கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே தோசை செய்கிறதுக்கு பிடிச்சிடும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பாருங்கள் கிறிஸ்பியாக எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.